வணக்கம் பசுமை டிவி நேயர்களே, இன்னைக்கு நம்ம தகவல் களத்தில் பார்க்க போகிறது நம்ம எதிர்காலத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயங்க. என்னென்னா, ஸ்பீட் ப்ரீடிங் டெக்னிக், அதாவது வேக வளர்ப்பு முறையை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறதுங்க. நம்ம பூமியில் 2050 மக்கள் தொகை மேலும் 200 அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் விவசாய நிலங்களும் குறைஞ்சிக்கிட்டே வருது. மேலும் குளோபல் வார்மிங்கால் பயிர்களின் உற்பத்தியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறையை சரி செய்ய தான் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி, யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட் மற்றும் ஜான் இன்ஸ் சென்டரை சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த ஸ்பீட் ப்ரீடிங் டெக்னிக்கை பயன்படுத்தி உணவு உற்பத்தியை அதிகரிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. நாசாவோட விண்வெளியில் விவசாயம் பண்ணும் முயற்சியை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தாங்க இந்த ஆராய்ச்சியை நடத்தியிருக்காங்க. பொதுவாக 8 மட்டுமே பயிர்களுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் இந்த முறையில் பசுமை குடிலுக்குள் எல்இடி பல்புகள் மூலமாக 21 பயிர்களுக்கு ஒளியை தந்து ஒளிச்சேர்க்கை நேரத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக 6 அறுவடை பண்ணக்கூடிய பயிர் வெறும் 3 அறுவடைக்கு தயாராகுது. மேலும் வருடத்திற்கு 6 வரை அறுவடை பண்ணலாம்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த வேக வளர்ப்பு முறைக்கும் மரபணு மாற்று பயிருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கங்க. இப்போ இருக்க பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க இந்த முறை நமக்கு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.